கர்த்தருக்கு அன்பான பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்தில் அருமையான சத்திய வசனத்தை கேட்பதற்கு உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். நாம் இந்த செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலையிலே தாழ்த்து ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களோடு இருங்க, வழி நடத்துங்க, அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகம் செல்வதற்கு மூன்று முக்கிய காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மூணு முக்கிய காரியம் எதற்கு என்று சொல்லி பார்க்கும்போது, பரலோகத்திற்கு நாம் செல்வதற்குண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. முதல் காரியமாக நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவையான ஒரு காரியம் விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் ஒருத்தர் மேலே நம்பிக்கை நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதே போல் ஒரு இறைவன், நம்மளை படைத்த ஒரு இறைவன் மேலே நம்ம ஒரு விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. விசுவாசம் அப்படின்னு சொல்கிறீங்களே, விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு எபிரேயர் 11:1 முத ரெண்டு வார்த்தைகளே, அதாவது ரெண்டு லைனை படித்தோன்னு சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகளையும் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமுமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்பப்படுகளின் உறுதி, ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அப்படின்னா அதனுடைய உறுதியும் நம்மளால் பார்க்க முடியாத காணப்படாத ஒரு நிச்சயமாக இருக்கிறது தான், அதுதான் விசுவாசமாக. ஒரு கேட்டு ஒருத்தர் சொல்லி அதை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்மளை கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இதை நம்ம வந்து இது பண்ணுறோம் பார்த்திங்களா, நம்புகிறோம் பார்த்திங்களா, அதுதான் ஒரு விசுவாசம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த விசுவாசம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த விசுவாசத்தை நான் ஏன் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் விசுவாசிக்க வேண்டும் ஒரு கேள்வி உங்களுக்குலாம் வந்துச்சுன்னா, எபிரேயர் 11:6 அழகாக சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எப்படி நம்ம இயேசுப்பானாலும் சரி, ஒரு இறைவன் எடுத்துக்கோங்க, அவங்க மேலே நம்ம ஒரு விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். அவருக்கு பிரியமே இல்லையா, விசுவாசம் அப்போது ஒரு முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாவது, எதை நான் விசுவாசிக்கணும், விசுவாசம்னு சொல்லிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஏன் விசுவாசிக்கணும்னு கேட்கும்போது, நம்ம படத்து இறைவனுக்கு ஒரு பிரியமில்லாத காரியமாக இருக்குது விசுவாசிக்கலன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ நான் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு வேளை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதே அதிகாரத்தில் எபிரேயர் 11:6 பார்த்தோன்னா, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. என்ன விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது உண்டு, நிச்சயமாக இது நம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? இப்போ நானும் சாமி கும்பிட்றேன்ப்பா, இப்போ நானும் ஆண்டவரை தேடுறேன்ப்பா, வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறேன், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்குறேன், ஆனால் அவர் நிச்சயமாக எனக்கு பதில் தருவார்னு சொல்லி நீங்கள் நான் எனக்கு விசுவாசிக்கிறோமா? ஒரு முழுமையான விசுவாசம் உங்களுக்கு எனக்குள்ளே இருக்குதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நான் கண்மண தேவ பிள்ளைகள் அழகாக சொல்லியிருக்கு, நம்ம யாரை விசுவாசிக்கணும்னு சொல்லி ஒரு அழகாக வேதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கெல்லாம் ஒரு கேள்வி, அப்போ பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கக்கூடாதா, பிதாவை விசுவாசிக்கக்கூடாதா? மூவரும் ஒருவர் தான், அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது, நீங்கள் குழம்ப வேண்டாம். அப்போது இப்படி படிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னு சொல்லி பெயரை கொண்டு திட்டவட்டமாக தெளிவாக விளக்குதே, அப்போ இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது தான் அடுத்ததாவது பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, அவராலே அன்று வேறு ஒருவராலும் உனக்கு ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கேளுங்கோம், மனுஷகுமாரனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யாரால நமக்கு ரட்சிப்பு உண்டு? இயேசு கிறிஸ்துவாலே. அது அழகாக வசனம் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுது, அவராலே அன்று வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அப்போ ரட்சிப்பு வேணும்னா இயேசுப்பா நமக்கு வேணும், அவர் தான் எது ரட்சிப்புக்கு பாத்திரராக இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிச்சோன்னா, மத்தேயு 1:21 அழகாக சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
அவர் பிறப்பாரு, அவருக்கு இயேசுனு பெயரிடுங்கன்னு சொல்லி முன்பதாகவே திட்டவட்டமா எப்படியெல்லாம் சொல்லப்பட்டதோ அப்படி சொல்லப்பட்ட ஒரு காரியம் நிகழ்ந்தப்பட்டது. அந்த உண்மை சம்பவத்தை நடந்துச்சு இல்லையா, அதை நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சம்பவத்துக்கு தான் சொன்னாங்க, அவர் இயேசுன்னு பெயரிடுங்க, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரசிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் விசுவாசத்தை பற்றி சொன்னோம்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த 5 செமஸ்டருக்கும் தேவையான பணத்தை தேவன் அழகாக எனக்கு ஏற்படுத்தியிருந்தார். சரியான நேரத்தில் பணத்தை கட்டினேன். இந்த 6வது செமஸ்டர் வரும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுமினது. என்ன தெரியுமா கேள்வி எழுமிச்சு? அந்த கேள்வி எழுமினால தான் பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஆண்டவரே, இந்த 5 செமஸ்டருக்கு தேவையான காரிய பண உதவி எனக்கு செஞ்சிட்டிங்க, நான் இப்போ 6வது செமஸ்டர் நிற்கிறேன், எனக்கு எப்படியாவது பணத்தை கட்டிடுவோனா? என்னுடைய எண்ணத்தை பாருங்களேன், 5 செமஸ்டர் கட்ட தெரிஞ்ச ஆண்டவருக்கு 6வது செமஸ்டர் நம்ம கூட நின்று உதவி செய்ய மாட்டாரா? ஏங்க, வாழை முழுசும் ஜோறு போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி நேரத்தில் எப்படிப்பா விடுவார்? இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காரியம், வசனம் சொல்லுது, கடைசி பரியந்தம் வலை நிறை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த இதை கேள்வி எழுமணுன்னே எனக்கு பணம் கட்ட முடியல, பணமே வரல. நான் எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி கேட்குறேமா, அந்த மாதிரி பணம் தேவைப்படுது. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இறந்துட்டாங்க, நான் ஒரு வேலையாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், வெளியூர் போயிட்டுருக்கேன், நான் வந்து தரேன்றாங்க. நாளைக்கு நான் பணம் கட்டினாதான் எனக்கு மீல் கார்டு கிடைக்கும், மீல் கார்டுனா சாப்பாடு அட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ரேஷன் கடை மாதிரி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு எங்களுக்குலாம் ஒரு சாப்பாடு அட்டை தருவாங்க, அது இல்லைனா புழம்பு ஓடாது எங்களுக்கு. அந்த அட்டை வாங்கணும். அப்புறம் கிளாஸ் பர்மிட் கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் கிளாஸுக்குள்ளே அனுமதிப்பாங்க. கல்லூரி படிக்கும் போது சில விஷயத்தில் நான் வந்து ஒரு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். சில இந்த மாதிரி இருக்கணும் இப்படின்னா இவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, சரி இந்த ரூல்ஸ் நம்ம கேட்கணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணு சொல்லி நினைக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்க சமயத்தில் நான் எப்படியாவது பணம் கட்டி நான் நாளைக்கே போயிடணும், நான் எப்படியும் கரெக்டாக ஃபஸ்ட்டாக நிற்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அவி விசுவாசம் எனக்குள்ளே வந்தனால என்னால் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா பணம் கட்ட முடியல. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவரே இப்படி ஒரு அவி விசுவாசம் எனக்கு வந்துச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அந்த ஒரே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், 2 மணி நேரம் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, என்ன ஆகாஷ் நீ எப்போ எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருவியா என்ன முடியலன்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்ல? ஒன்றுமே சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் கழித்து என்னுடைய அக்கௌண்ட்டில் 40,000 ரூபா கிரெடிட் ஆகுது. எனக்கு ஒரே ஆச்சரியம், பணம் வந்த உடனே யார் அந்த பணத்தை அனுப்புனா, எப்படி அந்த பணம் வந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பணம் ஃபீஸை கட்டிடணும்ப்பான்னு சொல்லிட்டு உடனே நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு போகிறேன். அந்த இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் இதில் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் இருக்குது, நீங்கள் வெறும் 30,000 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 ரூபா ரிட்டர்ன் தந்துட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், எப்படி இந்த பணம் எனக்கு வந்துச்சு, யார் இந்த பணம் எனக்காக கட்டியிருப்பா என்று ஒரே யோசனையிலே இருக்கிறேன். அப்போ தான் புரியுது, நீங்கள் முதல் ஆண்டு வேலை செஞ்ச அந்த பணமும் அந்த கல்லூரியில் சில வேலைகள்லாம் இருக்கும், அந்த ஃபஸ்ட் இயரில் செஞ்ச அந்த ஒர்க்கு கிடைச்ச பலன் அந்த பணம், அப்புறம் நீங்கள் சம்மர் மினிஸ்ட்ரி பிபிஎஸ் பண்ணியிருக்கீங்க அதில் கொஞ்சம் பணம் வந்திருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்காக ஏற்கனவே இருக்குது, நீங்கள் பாதி பணம் கட்டினா போதும் மீதி ஆல்ரெடி அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பணம் கட்டிடுவேனா ஆண்டவர்னு சொல்லி ஒரு அதிவிசுவாசம் வைத்துட்டு இருந்தேன்னா எனக்கு பணத்தையும் கொடுத்து ஒரு போனஸ் ரிட்டர்ன் இனி 10,000 ரூபா இருந்தால் மகனே சாப்பிடு. எப்படிங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன் தெரியுமா? இன்றைக்கி நீங்களாலும் எப்படி இருக்கணும், ஆனால் நம்ம எப்படி ஒரு விசுவாசம் வச்சுட்ருக்கோம்? நான் அன்னைக்கு முடிவு பண்ண, ஆண்டவரே இனிமேல் நான் அவிவிசுவாசம் கொண்டு வர மாட்டேன், வார்த்தையினால கூட கிடையாது, ஒரு சிந்தனையில் கூட நான் வந்து பண்ண என்ன பண்ண மாட்டேன், கொண்டு வர மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். அன்றைக்கி 6:30 நான் சைன் வாங்கிட்டேன், வெளியே போகிறேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரை நம்புகிறோன்னு வந்துட்டோன்னா முழுமையாக நம்பிருங்க. ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லி நம்ம நிற்கக்கூடாது. ஒன்று அனலாயிரு இல்லாட்டி குளிராயிருன்னு சொல்லி பாட்டு பாடுறோம், வசனம் வாசிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? புது புது சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க ஆசைப்படுகிறார். நல்ல வேதாகமத்தில் நிறைய அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.